அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் ஸோ இன்னைக்கு நாம் வந்து யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வுக்கான மாடர்ன் இண்டியா தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போனோம் ஸோ அதாவது யூபிஎஸ்சி ஃபில்ஸை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு மூன்று கேள்வித்தாள்களை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா போதுமானது அதுபடி யூபிஎஸ்சி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் கொஷின் நம்ம வந்து ஓகே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டியா தலைப்பு ஸோ இந்த மாடர்ன் இண்டியா தலைப்பை நம்ம எவ்வாறுலாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கேட்கப்பட்ட கேள்வித்தால் நான் வந்து சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எலிமினேஷன் டெக்னிக் நான் வந்து சொல்லிக் கொடுத்துறேன் ஸோ நமக்கு மாடர்ன் இண்டியா பொறுத்தவரையில் இம்பார்ட்டன்ட் சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஒரேண்டடாக வந்து படிக்கணும் இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன்ஸ் ஒரேண்டடாக படிக்கணும் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸு இது மூணையும் ஒரே இதில் வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ இதெல்லாம் முக்கியமான நபர்கள் சார்ந்தது எந்த வருடம் எந்த இடம் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதோடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ்ல படிக்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிபோல்ட் எயிட்டீன் செவன் ரிபோல்ட் ட்ரேபல் ரிபோல்ட் பேஷண்ட் ரிபோல்ட் ஸோ விவசாய கிளர்ச்சி பழமொழி கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு சட்டம் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா செப்பரேட்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ரைட்டா ஸோ அது போக எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது யூரோப்பியன் அறவில் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க உள் ஆக்ட் அண்ட் கேஸ் என்னென்ன ஆக்ட் எயிட்டீன் தேர்ட்டின் ஆக்ட்டு எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஆக்ட்டு ஃபிஃப்டி த்ரீ ஆக்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அறுபத்தொராவது சட்டம் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது சட்டம் பத்தொன்பதாவது சட்டம் முப்பத்தஞ்சாவது சட்டம் அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் படிச்சு போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதில் ஸ்வராஜ் பார்ட்டி இந்த மாதிரி நிறையா கட்சிகள் இருக்கு அதையும் பற்றி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அது கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஓரியன்டான விஷயங்களும் பார்த்துக்கிறீங்க அது கூட இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் சார்ந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிறீங்க இதில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை பொறுத்தவரையில் எந்தெந்த மாநாடு மாநாடு சம்மந்தமாக வந்து படிக்கணும் ஓகே எந்த இடத்துல மாநாடு நடந்துச்சு எந்த வருடத்தில் நடந்துச்சு ஓகே யார் தலைவர் அதில் ஏதாவது ரிசொல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது வந்து இருந்திருக்கோ அதை பற்றி வந்து படிச்சுக்கோங்க மாடர்ன் இந்தியாவை வரையில் அகெயின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சிலருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்லாம் வந்து நடந்துச்சோ அதில் லைனா ஏ டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான டெவலப்மெண்ட் அது அக்ரிகல்ச்சர் ஓரியண்டடா எக்கனாமிக் ரிலேட்டடா ஓகே இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இதே மாதிரி கிராஃப்ட் ஓகே கைவினைப் பொருட்கள் சார்ந்து இந்த மாதிரி என்னென்ன வளர்ச்சிகள்லாம் இருந்துச்சோ அவங்க அவங்க தரப்பில் அதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக இது இம்பார்ட்டண்ட் ஸ்கூல்ஸ் யார் யார் என்னென்ன ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குனாங்க இம்பார்ட்டண்ட் காலேஜஸ் யார் யார் என்னென்ன காலேஜஸ் உருவாக்குனாங்க யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் யார் யார் உருவாக்குனாங்க அந்த பட்டியலை தெரிஞ்சுக்கணும் அது போக எஜுகேஷன் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் கமிஷன் உரையின்டான ஆர்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இந்த கமிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து போலீஸ் கமிட்டி ஃபெமேன் கமிட்டி ஓகே இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி பிரிட்டிஷ் காலத்தில் வந்து போட்டுருப்பாங்க ஹண்டர் கமிஷன் இம்பார்ட்டன்ட் ஜாலிநோல வாக்பாடுகளை உரையாண்டான கமிட்டி இந்த கமிட்டியோட பட்டியல் என்ன என்ன கமிஷன் என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டாங்க எந்த வருஷம் உருவாக்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அடுத்து லேண்ட் ரிஃபார்ம் ஒன்று ஒரு என்னடா ஜமீன்தாரி ஓகே ஜமீன்தாரி மகள்வாரி ரயத்வாரி இந்த மாதிரி இருக்குல்ல அது அது ரிலேட்டடான நபர்கள் ஜமீன்தாரி மகள்வாரி ரயத்துவாரி எந்தெந்த லொக்கேஷனில் உருவாக்கப்பட்டது போன்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பக்காவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்னாலிட்டி இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்னாலிட்டி சம்மந்தமாக ஸோ இதில் காந்தி ஓகே நேரு அம்பேத்கர் அம்பேத்கர் மௌலானா அப்துல்கலாம் ஆசாத் இந்த மாதிரி முக்கியமான நபர்களை பற்றி அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதாவது புக்கு எழுதினான புக்கு ஓகே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஈவெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அவங்கள பற்றி ஏ டு விசட் வந்து தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி உமன் பிரசிடண்ட் சரோஜி நாயுடு உஷா மேத்தா இந்த மாதிரி பெண்மணிகளை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுங்கன்னா வைஸ் ராய் ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்லேருந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருப்பார் அடுத்து கவர்னர் ஜென்ரல் இண்டியா இந்தியா வந்திருப்பார் அதுக்கப்புறம் வைஸ் ராய் இவங்க ஒவ்வொருத்தரும் பண்ண ரிஃபார்ம்ஸ் என்னென்னலாம் வந்து பண்ணாங்களோ என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது ரைட்டா ஸோ மேக்சிமம் அதில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் ஆத்தர்ஸ் ஸோ இம்பார்டன்ட் செய்தித்தாள்கள் அது யார் வந்து எடிட்டர் எந்த வருஷம் வந்து உருவாக்கப்பட்டது அதே மாதிரி புத்தகம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது யார் ஆத்தரு ஓகே ஸோ அது வந்து தெரிஞ்சு இதே மாதிரி சோசியலிசம் கம்யூனிசம் அப்படின்ற கான்செப்டை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இது நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் படிக்கக்கூடிய தலைப்பு இப்போ மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு கொஷின்ஸு டூ தௌசண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் மாடர்ன் இந்தியாவில் என்ன தலைப்பு கருத்துங்கன்னு பார்ப்போம் ஓகே ஏற்கனவே மாடர்ன் இந்தியா கொஷின் எந்தெந்த நம்பர்லாம் சொல்லுங்க பார்ப்போம் மாடர்ன் இந்தியா கேள்வித்தால் எந்தெந்த நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸில் சொல்லுங்க பார்ப்போம் எழுத எக்ஸசைஸ் கொடுத்தேன் இல்லையா மாடர் இண்டியா கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்னென்ன கொஸ்டின்லாம் சொல்லுங்கள் அப்போ சார் குட் ஆஃப்டர்நூன் சார் ஹலோ ஸோ அடுத்து இப்போ மாடர்ன் இண்டியா தலைப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே கவனிங்க ஸோ மாடர்ன் இண்டியா தலைப்பு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் ஸோ மாடர்ன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொஷின் இது வந்து என்ன டாபிக் சொல்லுங்கள் அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் டைப் பண்ணுங்கள் யாரும் பேசாதீங்க டைப் பண்ணுங்க செவன்த் ஆக்லே ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வந்து ஹேண்ட்லூம் டேம் அப்படின்னு இது பண்ணுறாங்க ஸோ இது வந்து சுதேசி மூமெண்ட்டோட இது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது செப்ரேட்டாக கேட்க மாட்டாங்க இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக சேர்த்து வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ரைட்டா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்குறாங்க ஸோ இது என்ன டாபிக் சொல்லுங்கள் அப்போ இப்போ சொல்லிக் கொடுத்த இல்லையா இம்பார்ட்டன் ஈவெண்ட்டில் சுதேசி மூமெண்ட் ஓரியன்ட் அடுத்து மிடிவெல்ல குஜராத்துடைய குஜராத்தை சரன் டாமினன் ஐயோ ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் எடுத்துக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா மிடிவல் இந்தியா சார்ந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் ரூரல் சம்மந்தமாக டாமன் போர்ச்சுகீஸ் யூரோப்பியல் யூரோப்பியன் அறவில் பண்ணும்போது இல்லை போர்ச்சுகீஸில் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க அந்த லொக்கேஷனுக்கு வரும்போது இது எப்படி எப்படிலாம் வந்து லிங்க் ஆகும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இப்போது பிரிட்டிஷ்கார வந்து வராங்க டச்சு வராங்க இந்தியாவில் எந்த லொக்கேஷனுக்கு வராங்க என்ன மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங் அங்கே வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க போர்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது இந்தியா வந்து மாறுது எந்த ஆக்ட் இதில் ஆக்ட் ஆக்டை பாருங்கள் ரெகுலேஷன் ஆக்டு பிட் ஆக்ட்டு சார்ட்டர்ட் ஆக்டு அண்ட் சார்ட்டர்ட் ஆக்டு ஸோ இது எந்த கீழே வந்து வருது இப்போ சொல்லிக் கொடுத்ததில்லை கொடுத்ததுல எந்த சொல்லுங்க நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா தான் என்னால் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன் ஓகே அடுத்தது வந்து இது பாருங்களை வந்துருது ஸ்டேட் கவர்மெண்ட் ஓரன்டா கிரிசன்ஸ் ரிலேட்டடா ஓகே ஸோ இது வந்து எதுக்கில் சொல்லுங்க அப்போ வெரி குட் ஆக்ட்டு கீழே ஆக்ட் அண்ட் கேஸு கீழே வந்து வருது ஸோ இது வந்து ரீசன்ட் பாலிட்டி ஓகே அது ரிலேட்டடாக வந்து வருது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் ஹிஸ்டிகிலேயே வந்து வருது அடுத்து பாருங்கள் ஸோ அலெக்சாண்டர் ஓகே ராபர்ட்டு ஜேம்ஸு ஸோ இவங்கெல்லாம் எது அவங்க இது பிரிட்டிஷ் சார்ந்த இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி கீழே வரக்கூடியது ஸோ இவங்க இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கீழே நீங்கள் வந்து படிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கீழே இவங்களாம் ஆர்காலஜிஸ்ட் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த டாபிக்ஸில் மெயினாக வந்து கொடுத்துருந்தேன் இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் நம்ம வந்து இன்க்ரிப்ஷன்ஸ் ஓகே கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இது கீழே நீங்கள் வந்து படிப்பீங்க ஓகே நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஓரியண்டாக கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் ஓகே அகெய்ன் ஆக்ட் ஓரியண்டடா ஆக்ட் ஓரியண்டடா என்னது அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் ஓகே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட்ஸ் இது ரீசண்டான விஷயங்களில் இதுவும் ஆக்ட் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க அப்போ ஆக்ட் ஒரியரா எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பாக்கணும் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதுவும் ஆம்ட் ஆக்ட் ஸோ ஆம்ட் ஆக்ட் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க அப்போது மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையில் கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்கள் உற்று நோக்குன்னா என்ன மாதிரி கேட்கப்பட்டிருக்கு நேஷனல் மூமெண்ட்ஸ் சுதே சுதேசி மூமெண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் போர்ச்சுகீஸல் ரிலேட்டடாக இந்தியன் கிங்கோட ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க தென் ரெகுலேஷன்ஸ் சார்ட்டரட் ஆக்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க அகெயின் இண்டியன் பிரிசன் ஆக்ட் வந்து கேட்டிருக்காங்க அகெயின் ஆர்காலஜிஸ்ட் ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க தென் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் அண்ட் இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட்டு ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அப்போ மாடர்ன் இண்டியா டோட்டலாக கொஷின் எப்படி வேரியாயிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் உளுந்து 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 வந்து படிப்பீங்க ஆனால் கொஷின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க சிம்பிளாக அதர் டாபிக்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து கேட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ ரீசெண்ட் ஆம்டு ஆம்டு ஆக்ஸுங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து அமன்மெண்ட் ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்போது ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஜாக்ராஃபியை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ இப்போ நான் இங்கே கேள்விகளில் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் இங்கே முன்னாடி வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கேன் கவனிங்க மாடர்ன் இந்தியா தலைப்பில் எலிமினேஷன் ப்ளஸ் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் இது வரைக்கும் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க பிரம்ம சமாஜ் ஆரிய சமாஜ் சோதக் சமாஜ் கேட்டிருக்காங்க அசோசியேஷனில் லிபரல் ஃபெடரேஷன்ஸ் அன்டச்சபிலிட்டி கிஷான் சா வா இதெல்லாம் லேபர் மூமெண்ட்டில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் லேபர் மூமென்ட்லாம் கேட்டிருக்காங்க யூரோப்பியன் அறையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் போர்ச்சுகீஸ் கேட்டிருக்காங்க அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க எயிட்டின் ஃபிஃப்டி செவனில் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ட்ரைபலில் பிரசாத் முண்டா சாந்தல் ரிலேட்டடாக பேஷண்ட்டில் இண்டிகோ ரிவால்ட்டு ஆக்ட்டில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட்டு பத்தொம்போது ஆக்ட்டு ரவுலட் ஆக்ட்டு அதர்ஸ் ஆக்டு இதே மாதிரி பேக்ட்டு வந்து கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாவது ஆக்ட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பதினெட்டுலேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன கேட்டிருக்காங்க சார்ட்டர் ஆக்ட் கேட்டிருக்காங்க புரியுதா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் என்னென்ன கராச்சி செஷன் பாம்பே செஷன் இதெல்லாம் நேஷ்னல் மூமெண்ட்டை பாருங்கள் சூரத்து ஓகே சுதேஷ் மூமெண்ட் யாருக்குனே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து கேட்டிருக்காங்க அதே தான் இந்த வருஷமாக வந்து கேட்டிருக்காங்க கொஷின் எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் ஓகே ஸ்ட்ரகிள் இதில் சைமன் கமிஷன் நேரு ரிப்போர்ட்டு இந்தியன் கிரிப் மிஷன்ஸு இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆபரிட்டிஸு ஓகே எஜிகேஷன் சார்ந்தது இந்த ஆர்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இம்பார்ட்டன்ட் கமிஷனில் பட்லர் கமிஷன் ரெட் கிளிப் கமிஷன் பார்லிமெண்ட் கமிஷன் லேண்ட் ரிஃபார்மில் ஜமீன்தாரி ரயத்வாரி இதில் பெர்சன்ஸில் கார்ன்வால்ஸை கேட்டிருக்காங்க பெர்சனாலிட்டியில் ராஜகவுலாச்சாரி சுபாஷ் சந்திர போஸ் கோகலே அம்பேத்கார் கே தாதாபாய் நவரோஜி ரவீந்திரநாத் தாகூர் ஓகே ஸோ இவங்களை பற்றிலாம் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கிருபாலினி இவங்கலாம் உமன்ஸில் பெசன் உஷா மேதா சரோஜி நாயுடு இவங்கலாம் வைஸ் ராயில் வெல்லஸ்லி கார்ன்வாலிஸு ஜே ஜேம்ஸ் போர்டு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர் ஆத்தர்ஸும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் கான்செப்ட் ஒரு இன்றாக கேட்டிருக்காங்க இப்போ கொஷினோட கோர் ஐடியா என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரே டாப்பிக்கில் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க வெளியே போயிருக்காங்க வெளியேனா கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஆக்ட்லேயே எத்தனை கொஷின்ஸ் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடா ஹேண்ட்லூம் டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வந்து பாருங்கள் அடுத்து இது ஆக்ட் ஒன்று இது ஆக்ட் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ஆக்ட் ஓரியன்டாகவே மூணு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதோட பேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் எலிமினேஷன் டெக்னிக்கை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து போதுமானது அதை தாண்டி நீங்கள் வெளியெல்லாம் போக வேணாம் ரைட்டா சேபம் கவனிப்போம் பாருங்கள் யூபிஎஸ்சி கிளாஸுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு ஸோ அதனால் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோமா எப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணுறேன் ஓகே ஓகே இங்கே வந்து பாருங்கள் பிரம்ம சமாஜோட ஐடியாலஜி என்னன்னு கேட்குறாங்க ஐடியாலஜி ஓரியண்டடா ஓகே ஆரிய சமாஜ் ஓரியன்டாகவும் என்னது அந்த ஈவெண்ட்டோட ஆர்டர் எந்தெந்த வருஷம் வந்து நடைபெற்றது அப்படிங்க சத்தியசுதாக சமாஜோட மெயின் பர்பஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க பர்பஸ்ஸு இயரு நபர் சார்ந்த கொஸ்டின் தான் அசோசியேஷன்ல இந்த சோசியல் ரிஃபார்ம்லாம் வந்து கேட்குறாங்க அசோசியேஷனில் எந்தெந்த அசோசியேஷன் யார் யார் உருவாக்கினா பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபா இந்த மாதிரி நபர்கள் யார் உருவாக்கினா அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷன் இந்த மாதிரி அசோசியே சந்தியா சந்திரசன் உருவாக்கின அசோசியேஷன் இது நபர்கள் சார்ந்த வந்து கேட்குறாங்க ரைட்டா மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மூமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் ஆக்டு ஃபேக்ட்ரி ஆக்ட் ஓரியன்டாக வேஜஸ் ஓரியண்டாக கேட்டிருக்காங்க மூமெண்ட்ஸில் ஓகே ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்து மூமெண்ட்ஸ் ஓரியன்டாக நபர்கள் அப்போ எந்தெந்த மூமெண்ட்டில் என்னென்ன இப்போ மூமெண்ட்ஸ் ஓரியண்டாக அதோட எய்ம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அந்த கோர் வந்து பார்த்துக்கணும் இதே மாதிரி யூரோப்பிய நிறைய பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவுக்கு வரும்போது இப்போ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குன ஃபேக்ட்ரிஸ் என்னென்னலாம் ஓகே இந்த மாதிரி அகைன் ஃபேக்ட்ரி சூரத் ஃபேக்ட்ரியை பற்றி கேட்கணும் போர்ச்சுகீஸில் யார் யார் கூட டை அப் பண்ணாங்க அப்படிங்கிறது வார் யார் கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது குயின் இண்டியா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலேட்டட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேயே ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த ஆப்ஷனு என்ன பண்ணுவாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் விஷயத்தை தேர்ட்டினை வந்து கொண்டு வருவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாவது சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒவ்வொன்றையும் வந்து மாற்றுவாங்க ரைட்டா ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எந்த வருஷம் வந்து நடந்துச்சு அந்த கீவேர்டு மட்டும் கொடுத்து கேட்டுக்கணும் அப்போ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சி ஆச்சரியோடய டூ இன் ஒன் புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்க அது பார்த்திங்கனாலே போதும் இங்கே பாருங்கள் ரெவென்யூ கண்ட்ரோல்டு பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கொடுத்துருக்கு அது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணாது ஆஃப்டர் எயிட்டீன் ஃபிஃப்டி எய்ட்டுக்கு அப்புறம் தான் ரெவன்யூ யார் கண்ட்ரோல் பண்ணுவா ஃபிஃப்டி செவன் ரிவால்ட்டுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்போது எயிட்டீன் தேர்ட்டீன் ஆக்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இதை வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆக்ட்டை உள்ளே கொண்டு வராங்க இப்படி தான் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றுவாங்க அப்போ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் நல்லா வந்து உள்வாங்க இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு பை எஸ்டாப்ளிஷ்டு பைனாலே மேக்சிமம் தப்பாக இருக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு உமன் ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மாற்றுவாங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே இதில் ரெண்டு இது வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து மெயினாக வந்து மாற்றுவாங்க ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உள்வாங்கிடணும் இப்போ இது இது என்ன ஸ்டேட்மெண்ட் கொஷின் சொல்லுங்கள் அப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது என்ன ஸ்டேட்மெண்ட் கொஷின் சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டுறாங்க என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்டில் ஏபிசிடி இந்த மாதிரி கேள்வி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் உங்களுக்கு ஓவராலாக கேட்பாங்க ரைட்டா ஸோ இதில் இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கம்யூனிசம் சம்மந்தமாக இன்ட்ரோடியூசிங் கம்யூனிசம் லார்டு மின்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆக்டருக்குலையே அது கேட்டிருக்காங்க அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட் ஓரியன்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபவுண்டேஷன் முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் விட்டுருப்பாங்க அதை வந்து கேட்டிருக்காங்க ஓகே அண்ட் அரவிந்த் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து எலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்ஸு ஓகே கொஷினும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மின்டோ மாடல் பிரிட்டிஷ்காரன் ஓகே அகெயின் எக்ஸ்ட்ரீம்ஸு மாட்ரேட் ஓகே இதுவும் காங்கிரஸ் பார்ட்டிஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நாலு ஆப்ஷனில் கீவேர்டு வரக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் அது ரிலேட்டடாக நபர்களெலாம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை என்ன பண்ணலாம் டைரெக்டாக நீங்கள் வந்து தூக்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் உள்வாங்கணும் ஓகே இந்த கொஷின் என்ன அப்படின்னு ஸோ இப்போ இதை எடுங்க இந்த ஆப்ஷன் எடுங்க ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட்டிங்கை பற்றி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரியன்டாக ஸோ அடுத்து பூர்ண சுவராஜ் கோலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஓகே அண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸோ இதில் எல்லா ஈவெண்ட்டுமே ஒரே பேட்டனில் ரீசண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப் இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நடந்துருக்கும் ஸோ அப்போ இதில் உங்களுக்கு பூர்ண சுவராஜ் செல்ஃப் கவர்மெண்ட் ஸோ அப்போ நீங்கள் உள் வாங்கணும் ஓகே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க ஓகே ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னா இந்த ரெண்டையும் தூக்கணும் நீங்கள் சும்மா ஏபிசி அப்படின்னு வந்து சும்மா வந்து போடக்கூடாது உள்ளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணணும் உள்வாங்க ஓகே இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ரிஜெக்டட் பை காந்தி வந்து அக்செப்டட் பை அக்செப்டட் பை காந்தின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் காந்தி என்ன பண்ணியிருக்க மாட்டார் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டார் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே இந்த மாதிரி ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஷினில் இந்த மாதிரி டிட் நாட் இதான் வந்து கீவேர்டு ஆள் ஆள்னு வந்தாலே மேக்ஸிமம் வந்து தப்பாக இருக்கும் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கவனிங்க நல்லா உற்று நோக்குங்க கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோர் ஸ்டேட்மெண்டா த்ரீ ஸ்டேட்மெண்டா இப்போ ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் சுதேசி மூமெண்ட் ஓரியண்டாக ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட் ஒரு நீங்கள் என்னன்னா கொஷின்ஸ் ஸோ இதில் ரெண்டுல ஒன்றும் ரெண்டும் கரெக்டானு பார்த்துட்டாலே போதும் இதில் நாலில் ஒன்று சூஸ் பண்ணிடலாம் ஸோ இதே இது த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொஷின் இது வந்து ஹோம் சார்ஜ் ஓரியன்டா ஓகே ஸோ இதுல ஒவ்வொன்றா பார்க்கணும் ஒன்று ஒன்று கரெக்டாக இதுல ரெண் மூணு தப்பா அப்படின்னு வந்து பார்க்கணும் மூணு தப்பா இதுல ஒன்று தப்பா தான் நீங்கள் என்ன பண்ணணும் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் எது ரைட்டுன்னு வந்து பார்க்குறத விட எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சி புட்லிம்ஸு அசால்ட்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் ரைட்டா ஸோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஓல்டு கொஷினை நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ எலெக்டட் பை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க நாமினேட்டட் பை அப்படிங்கிற மாதிரி மாத்துறாங்க எலெக்டட் பைங்கிறத நாமினேட்டட் பை புரியுதா கொஷின்ஸ் வந்து இப்படி தான் வந்து மாறும் அப்போ அந்த பேட்டனை நீங்கள் என்ன பண்ணணும் சரியான முறையில் நீங்கள் வந்து பிடிக்கணும் பிடிச்சிங்க அப்படின்னா எளிமையான முறையில் யூபிஎஸ்சி தேர்வை வெற்றி பெற முடியும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டூ இன் ஒன் புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எல்லா வழிகாட்டிலையும் வந்து கொடுக்கும் ரைட்டா ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அனலைஸ் பண்ண சொன்னேன் ஒரு பத்து பேர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் இன்வால்வ் ஆகி பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் தொடர்ந்து வந்து கொண்டு போவோம் ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம அதோடு முடிச்சுக்கலாம் ரைட்டா ஸோ அதனால் யூபிஎஸ்சி டூயூனு புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆகி நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸை பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணணுன்னு தோணும் யூபிஎஸ்சிங்கிறது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா ஆகும் பொதுவாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாட்டு உட்காந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ரைட்டாக அதனால் சிறப்பாக பண்ணுங்க ஸோ எதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து இது பண்ண இதில் இது பண்ணணும் ரைட்டா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிங்கிறது நீங்கள் தான் ஓனாக நோட்ஸ் மேக் பண்ணணும் நியூஸ் ஸ்கூல் பசங்க மாதிரி நோட்ஸு மெட்டீரியல் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது யூபிஎஸ்சிங்கிறது வேற வேறு ஃபீல்டு அது வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் வந்து இருக்கணும் ரைட்டா ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இறங்கி வந்து பண்ணுங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சொல்லுவாங்க நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் இந்தியாவோட தலையெழுத்தே மாற்ற போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் நம்மளும் எல்லா சப்போர்ட்டும் வந்து பண்ணுவோம் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு செட் ஆகாது இப்படி தான் மென்டாலிட்டியில் வந்து இருக்கிறாங்க உண்மையாகவே நீங்கள் வந்து ஜெயிக்கணும் உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இறங்கி வந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சிக்கு ஏற்ற பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் முயற்சி பண்ணால் தான் வந்து முடியும் ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸு கோச்சிங் சென்டரோடைய கேள்வித்தாள்களை பார்க்குறதோட யூபிஎஸ்சியோட மூணு கேள்வித்தாளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயமும் ஏ இசட் வந்து தெரிஞ்சிடும் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது செப்பரேட்டாக நீங்கள் படிக்க வேண்டாம் இப்போ சுதேசி மூமெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்டிருக்காங்க ஆம்படு ஆக்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் உள்ளது சீக்ரெட் ஆக்ட்டு பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமியை பேஸ் பண்ணி கேட்குறாங்க ரைட்டா ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க சிறப்பாக வந்துருக்கும் ரைட்டாக ஸோ அடுத்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முடிக்காதவங்க நீங்கள் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் வந்து படிங்க படிச்சிங்கன்னா போதுமானது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பழைய லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி புத்தகத்தை படிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு அதை படிங்க அதிலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அந்த ஆக்ட் அதெல்லாம் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது ஸோ அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் உள்ள ஆக்டாக வந்து பார்த்துக்கோங்க பழைய புக்குலேயே வந்துருவோம் கரெக்டாக ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க எதுவும் டவுட்னால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நம்ம இதோட முடிச்சுக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோஸு நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ